நியூஸ் தமிழ்நாடு செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் விண்ணே அதிமுகவில் பொதுச்செயலாளர் பதவியை ரத்து செய்ததற்கு எதிரான வழக்கில் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா ஆகிய மூன்று பேர் மூன்று வாரத்திற்குள் பதிலளிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் பொதுச்செயலாளர் பதவி நீக்கப்பட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் உருவாக்கப்பட்டன இது கட்சியின் சட்ட விதிகளுக்கு எதிரானது என நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் கே சி பழனிசாமி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்ற நீதிமன்றம் இறுதி முடிவை தேர்தல் ஆணையமே எடுக்கும் என்று கூறியது ஆனால் சட்ட விதிகளுக்குட்பட்டே ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் உருவாக்கப்பட்டதாக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமி ஒ பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா ஆகியோர் மூன்று வாரத்திற்குள் எழுத்துப்பூர்வ வாதத்தை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது மேலும் அவர்கள் தாக்கல் செய்யும் வாதத்தின் அடிப்படையில் நான்கு வாரத்திற்குள் இறுதி முடிவெடுத்து அதனை நீதிமன்றத்தில் தெரிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கும் டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விநாயகர் சதுர்த்தியையொட்டி விநாயகர் கோவில்களில் அதிகாலை முதலே பொதுமக்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள விநாயகர் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன சென்னை மயிலாப்பூரில் உள்ள நவசக்தி விநாயகர் கோவிலில் அதிகாலை முதலே பொதுமக்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர் இருக்கம்பு மற்றும் அருகம்புல் மாலைகளை சாற்றியும் களிமண் சிலைகளை வைத்தும் பொதுமக்கள் வழிபாடு நடத்துகின்றனர் விநாயகரை வழிபட்டால் தீராத வினையும் தீரும் என்று நம்பப்படுகிறது நவசக்தி விநாயகர் கோவிலில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு சிறப்பு வழிபாடுகள் சொற்பொழிவு இன்னிசை நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று கோவில் குருக்கள் தெரிவித்தனர் சூர தேங்காவும் அருகம்புல் மிக விசேஷமானது நாம் என்ன காரியம் நினைவுக்கு வேண்டுமானால் அது நம்ம அருகம்புல் சாதி தேங்காய் சூற விட்டோம் என்றால் காரியம் உடனே சித்தியாகும் நவசக்தி விநாயகர் பெருமான் வரகின்ற பக்தர்கள் எல்லாருக்கும் வழங்கி சகல இருக்குமாறு பிரார்த்திக்கிறேன் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள கற்பக விநாயகர் ஆலயத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு தங்க கவசம் அனுப்பப்பட்டது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று வழிபாடு சென்றனர் பிற்பகலில் விநாயகருக்கு அரிசி வெல்லம் தேங்காய் ஆகியவற்றால் செய்யப்பட்ட இருபத்தி ஏழு கிலோ எடையுள்ள முக்கூரணி கொழுக்கட்டை படைக்கப்பட இருக்கிறது கோவை புளியங்குளம் பகுதியில் உள்ள முந்தி விநாயகர் கோவிலிலும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய விநாயகர் சிலையான முக்தி விநாயகருக்கு அதிகாலை ஐந்து மணிக்கு முத்தங்கி அலங்காரம் செய்யப்பட்டது இதனையடுத்து பொதுமக்கள் வரிசையில் காத்திருந்து வழிபாடு நடத்தி வருகின்றனர் சென்னை தீநகரில் இந்து முன்னணி அமைப்பின் சார்பில் ஏழு வகையான உணவுப் பண்டங்களைக் கொண்டு விநாயகர் சிலை அலங்கரிக்கப்பட்டுள்ளது முறுக்கு சீடை தட்டுவடை ஜாங்கிரி அதிரசம் தேன்குழல் அப்பம் உள்ளிட்ட ஏழு வகையான உணவுப் பொருட்களைக் கொண்டும் முந்திரி திராட்சை ஏலக்காய் போன்ற உலர் பழங்களைக் கொண்டும் இந்த விநாயகர் சிலை அலங்கரிக்கப்பட்டுள்ளது சென்னை கொளத்தூரில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் அருகே அடி உயர நவதானிய விநாயகர் சிலை வைக்கப்பட்டுள்ளது இயற்கையை பாதுகாக்க வலியுறுத்தி கோதுமை நெல் துவரை பச்சை பயிறு உள்ளிட்ட தானியங்களை கொண்டு இந்த சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது இதனை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டு வழிபட்டு வருகின்றனர் இந்த வருஷம் நவதானிய பிள்ளையார் செம்மையா இருக்கு போன வருஷம் வந்து கம்பு பிள்ளையார் வச்சாங்க அதுவும் பிரம்மாண்டமா இருந்தது திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் கோவிலில் உள்ள மாணிக்க விநாயகர் மற்றும் பிள்ளையாருக்கு நூற்று ஐம்பது கிலோ எடை கொண்ட குழுக்கட்டை படைக்கப்பட்டது பின்னர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன எண்ணற்ற பக்தர்கள் குவிந்ததால் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் போல புதுச்சேரியிலும் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது பிரபலமான மணக்குள விநாயகர் கோவிலில் மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டும் உற்சவருக்கு புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டு உள்ளது இங்கு புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தமிழக தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் ஆகியோர் வழிபாடு நடத்தினர் இதேபோல பொதுமக்களும் ஆர்வமுடன் வழிபட்டு வருகின்றனர் புதுச்சேரியில் உள்ள கோவில்களில் செயல்படுத்தப்படும் அன்னதான திட்டம் மற்ற கோவில்களுக்கும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார் பல கோயில்களில் குறிப்பாக இந்த மணக்க விநாயகர் கோயில் அதே போல் இங்கே பக்கத்தில் உள்ள அந்த சித்தானந்த சுவாமி கோயில் இப்போ இது போன்ற வெள்ளியனூர் கோயில் இது போன்ற பல கோயில்களில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது படிப்படியாக அதை பல திருநள்ளார் கோயில் நடக்கிறது அம்பகரத்தூர் கோயில் நடக்கிறது காரைக்காலில் இது படிப்படியாக பல கோயில்களில் அன்னதான திட்டத்தை அது நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம் விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பூ சந்தையில் பூக்களின் வரத்து அதிகரித்துள்ளது பெங்களூரு ஒசூர் மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து மல்லி பிச்சி செவ்வந்தி கனகாம்பரம் உள்ளிட்ட ஏராளமான பூக்கள் வழக்கத்தை விட அதிகமாக வந்து குவிந்துள்ளன பூக்களை வாங்கிச் செல்ல ஏராளமானோர் வருகை தந்துள்ளதால் தோவாளை பூ சந்தை களை கட்டியுள்ளது மல்லிகைப்பூ இன்று கிலோ அறுநூறு ரூபாயாகவும் பிச்சுப்பூ ஐநூறு ரூபாயாகவும் முல்லைப்பூ கிலோ நானூறு ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது பூ விலையும் பெரிய அளவில் உயராததால் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு தேவையான பூக்கள் அனைத்தும் பொதுமக்கள் அதிகமாக வாங்கி செல்கின்றனர் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இருபத்தி மூன்று கேரட் தங்கத்தாலான எழுபது கிலோ தங்க விநாயகர் சிலை மும்பையில் வைக்கப்பட்டுள்ளது கிழக்கு சியோன் பகுதியில் உள்ள ஜிஎஸ்பி சேவா நிலையத்தில் இந்த சிலை வைக்கப்பட்டுள்ளது இதனை காண எண்ணற்ற பக்தர்கள் குவிந்துள்ளனர் ட்ரோன் கேமராக்களின் உதவியுடன் எழுபது கிலோ தங்க விநாயகர் சிலை கண்காணிக்கப்பட்டு வருகின்றது ஜெயலலிதா மரணம் தொடர்பாக துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் லண்டன் மருத்துவர் லிச்சர்ட் பீலே ஆகியோரிடம் விசாரணை நடத்துவதற்கு ஆறுமுகசாமி ஆணையம் திட்டமிட்டுள்ளது ஜெயலலிதா மரணம் குறித்து பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான ஆணையம் விசாரணை நடத்தி வருகின்றது ஆணையத்திற்கான பதவிக்காலம் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதியுடன் முடிவடையும் நிலையில் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு நீதிபதி ஆறுமுகசாமி தீவிரம் காட்டி வருகிறார் இந்த நிலையில் ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றது தொடர்பாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை ஆகியோருக்கு சம்மன் அனுப்புவதற்கு ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது இது தவிர ஜெயலலிதாவிற்கு சிகிச்சை அளித்த லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலேவிடம் காணொலி காட்சி மூலம் விசாரணை நடத்தவும் ஆணையம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது பொள்ளாச்சியில் தனியார் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நூறு கிலோ குட்கா பான் மசாலா மற்றும் புகையிலை பொருட்கள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள கூட்செட் ரோட்டில் என்பவருக்கு சொந்தமான குடோன் உள்ளது மளிகை பொருட்களை சேமித்து வைக்கும் குடோனில் தடை செய்யப்பட்ட குட்கா பான் மசாலா பொருட்கள் பதுக்கி வைக்கப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து அந்த குடோனில் சோதனை மேற்கொண்ட அதிகாரிகள் அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் நூறு கிலோ எடையுள்ள குட்கா பான் மசாலா மற்றும் புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர் அவற்றை மதுரையில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பியுள்ளனர் ஆய்விற்கு பின்னர் குடோன் உரிமையாளர் சாதிக் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் பெரம்பலூரில் அழகு நிலைய உரிமையாளரை சரமாரியாக தாக்கிய முன்னாள் திமுக கவுன்சிலரை போலீசார் கைது செய்துள்ளனர் திமுகவின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அவர் தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார் பெரம்பலூரில் அழகு நிலையம் நடத்தி வரும் சத்யா என்ற பெண்ணுக்கும் அவரது நண்பரான திமுக முன்னாள் கவுன்சிலர் செல்வகுமாருக்கும் இடையே பணம் கொடுக்கல் வாங்கலில் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது இதனால் சத்யாவின் அழகு நிலையத்திற்கு சென்ற செல்வகுமார் அவரை கடுமையாக தாக்கினார் கடந்த மாதம் நடைபெற்ற இந்த பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன இதனையடுத்து செல்வகுமாரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தனக்கே தெரியாமல் யாரோ சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டதாக சம்பந்தப்பட்ட சத்யா தெரிவித்துள்ளார் இதனிடையே திமுகவுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் செல்வகுமார் தற்காலிகமாக நீக்கப்படுவதாக அக்கட்சி அறிவித்துள்ளது